ஹாய் வெல்கம் டு ஜீனியஸ் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோன்னா மகான்களை பற்றி பார்க்க போகிறோம் மகான்கள் குருக்கள் அவங்களுக்கு உகந்த நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா வேலைக்கிழமை ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரகஸ்பதிக்கு உகந்த நாள் வேள்கிழமை வேலை நின்றாலே அன்னைக்கு குரு பகவானுக்கு உகந்த நாள் குருக்கு மட்டும் இல்லைங்க குருஸ்தானத்தில் இருக்க எந்த ஒரு மகானாக இருந்தாலும் வேலைக்கிழமை அன்னைக்கு தான் ரொம்பவே அவங்களுக்கு பவர்ஃபுல்லான நாள் நீங்கள் தர்காலாம் கூட பார்த்தீங்கன்னா தான் போவாங்க வெள்ளிக்கிழமையில் போவாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இறந்து போன மகான்களுக்கு வேளாட்கிழமை ரொம்பவே உகந்த நாள் அன்னைக்கு நம்ம போய் எதனா ஒரு கோரிக்கை வச்சோம்னா அது நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க அவங்களுக்கு அதிகமான சக்திகள் இருக்குது அது மட்டும் இல்லை நம்ம டேரக்டாக ஒரு கிட்ட வணங்குறதுக்கும் மகான்கள் மூலியமாக குரு மூலியமாக போறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இப்போ நீங்கள் டேரெக்டாக கடவுளை வணங்குறோம் அப்படின்னா நம்மளோட கர்மா முன்னாடி நிற்கும் நம்ம பூர்வ ஜென்ம செஞ்ச பாவம் புண்ணியமும் வரும் இந்த ஜென்மத்தில் செஞ்சதும் வரும் அந்த கர்மா தடுக்கும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம குருக்கள் மூலியமாக மகான்கள் மூலியமா அணுகும் போது அந் நம்மளுடைய கர்மாவானது மகான்கள் எடுத்துப்பாங்க அதாவது நம்ம எந்த பாவங்கள் செஞ்சாலும் அந்த பாவத்தை முழுமையாக மகான்கள் எடுத்து அந்த பாவத்தை போக்கிட்டு நம்மளுக்காக கடவுள்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதனால தான் நம்ம மகான்களை வணங்கும் போது நம்மளுடைய கோரிக்கைகள் வந்து சீக்கிரமாக நிறைவேற்றப்படும் இது தாங்க வித்தியாசம் வேற எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கன் டு ஜி நியூஸ் இன்னைக்கு நம்ம என்ன தலைப்போறதுனா இருக்கும் மகான்களை பத்தி பார்க்க போறோம் मगान